நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல கடைசியா என்னதான் வேணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படி நினைக்கிறீங்க எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம் போன வாரத்து செஷனை பார்த்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் போன வாரத்து செஷன்ல நம்ம கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அல்டிமேட்டா இந்த லைஃப்ல உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு நல்ல ஃபேமிலி அமையணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்னோட நன்னா இருக்கணும் க்ளோஸா இருக்கணும் அவளுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் அதுமே குழந்தைகள் அப்படின்னு வரைச்சு அவள் வந்து நல்லா படிக்கணும் அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைச்சுட்டா அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்தா அப்புறம் அவளுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம சொல்லியிருந்தோம் சரி இதெல்லாம் வந்து மற்றவாள் பொறுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆசை எதிர்பார்ப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்மளுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நான் வந்து நல்லா படிச்சிருக்கணும் எனக்கு வேலையில நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் சக்சஸ்ஃபுல் லைஃப் இருக்கணும் நான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கணும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும் எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப கைண்டா நடந்துக்கணும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் மற்றவாளுக்கு பண்ணணும் மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆசை இல்லாம இருக்கணும் மனசை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் நான் என்னெல்லாம் கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேனோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் என்னோட முடிவு டெத் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்புறம் எனக்கு பகவான் மேல நல்ல பக்தி இருக்கணும் மறுபிறவியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்புறம் எனக்கு ஞானம் பக்தி முக்தி மோட்சம் இதெல்லாம் வேணும் நான் வந்து என்னை ஃப்ரீயா வச்சுக்கணும் சரி ஃப்ரீ அப்படின்னா எங்க அப்படின்னா மனசளவுல நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு அதெல்லாமும் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாடி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்தி பாடி வேணும் அப்புறம் நான் வெல்தியா இருக்கணும் எனக்கு நிறைய பணம் இருக்கணும் நல்ல வீடு வாசல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கணும் வேர்ல்ட் டூர் எல்லாம் போகணும் அப்படின்னு அதெல்லாமும் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜோக் அடிச்சுப்போம் இது என்னன்னா ஃபர்ஸ்ட் குழந்தையெல்லாம் பிறக்கிறச்சே டாய்ஸ் டாய்ஸ் அப்படின்னு டாய்ஸ் மேலாம் ஆசைப்படுறோம் அப்புறம் கொஞ்சம் பெரியவாளான அப்புறமா பாய்ஸ் வேணும் இல்லை கேர்ள்ஸ் வேணும் குழந்தைகள் வந்து எனக்கு பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்புறமா ரால்ஸ் ராய்ஸ் கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஸோ நம்மளோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா டாய்ஸ்ல ஆரம்பிச்சு பாய்ஸ்ல போய் ரால்ஸ் ராய்ஸ்ல போய் முடியற மாதிரி இப்படி போயிட்டே இருக்கு ஸோ இது ஒரு நெவர் எண்டிங்கா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு சரி இப்ப இதெல்லாம் ஏன் நம்ம வேணும்னு ஆசைப்படுறோம் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நிம்மதியும் சந்தோஷமும் இது ரெண்டு தான் கடைசியா நம்ம தேடுறோம் ஸோ நம்ம எல்லாருக்கும் கடைசியா வேணுங்கிறது பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஓகே ஸோ இந்த பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஏன் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கு எது வந்து தடை பண்ணுறது இந்த பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டே டு டே நம்மளுக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இந்த பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் தடைப்பட்டு போறது அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுது அப்படின்னா அப்போ நம்ம எப்பயுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் சரி இப்ப ப்ராப்ளம்ஸ் அதனாலதான் காரணம்னு பார்த்தோம் எங்க இருக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெளி உலகத்துல ப்ராப்ளம் இருக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு புறம் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் அங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்மளுக்கு சரி வெளி உலகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்லைடு மூலமா இதை நம்ம பார்க்கலாம் சோ எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வாழால வர ப்ராப்ளம்ஸ் பொருட்கள் பொருட்கள் இருக்கிறதுனாலையும் இல்லாதது பொருட்கள்னால வர ப்ராப்ளம்ஸ் நிலைமை வெளிய சிச்சுவேஷன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ்னால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ புறத்துல ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மூன்று காரணங்கள் இவா இந்த மூணா நம்ம பிரிச்சுக்கலாம் பீப்புள் சிச்சுவேஷன் அண்ட் திங்ஸ் ஸோ புற உலகம் புறம் அப்படின்னு எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று தான் இருக்கு பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ வெளி உலகத்தை அது எல்லாமே இந்த மூன்றுக்குள்ள அடக்கமாயிடும் ஸோ இந்த மூணுனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது சரி
இந்த மூணு நாள் ப்ராப்ளம்ஸ் வருது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சாம்பிளுக்கு இப்ப பார்க்கலாம். உறவுகள்னால ப்ராப்ளம் வரலாம், திருமணம்னால ப்ராப்ளம் வரலாம், திருமணம் ஆகி இருக்கலாம், திருமணம் ஆனப்புறம் ப்ராப்ளம், திருமணம் ஆறதுக்கு முன்னாடி ஆகலையேங்கிற ப்ராப்ளம், கவலைகள், அதனால ப்ராப்ளம்ஸ் பிரச்சனை வரலாம். வீடு வாகனம் இதெல்லாம் இருந்தாலும் பிரச்சனை, வீடெல்லாம் இருக்கு நல்லா இருக்குன்னா அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும், காரை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதை ரெகுலரா அதை சரியா வச்சுக்கணும், அந்த ப்ராப்ளம்ஸ். குழந்தைகள்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். எஜுகேஷன் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கலாம், இல்லை படிப்பு வராம இருக்கலாம், குழந்தைகள் நல்லா படிக்கலாம் இல்லை படிக்காம இருக்கலாம். ஸோ எஜுகேஷன்னால ப்ராப்ளம்ஸ், பணம் இருக்கலாம் இல்லை போறாம இருக்கலாம், அதனால பணத்தினால ப்ராப்ளம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், செய்யற வேலையில நிறைய ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் வரலாம், இல்லை சில பேருக்கு வேலை இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ புற உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்குள்ள ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், ஒன்னு புற உலகம், இன்னொன்னு அக உலகம். அகத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரலாம், கவலை, எதிர்மறை எண்ணங்கள், பயம், கவனமின்மை, குழப்பம், கோபம், இதெல்லாம் நம்மளுக்கு உள்ள வர எண்ணங்கள், உணர்ச்சிகள். ஸோ இந்த இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா, இது வெளியில இருக்கிறவாளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, நம்மளுக்குள்ளதான் இதெல்லாம் அரைஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம அகம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்குள்ள வர எண்ணங்கள் உணர்ச்சிகள் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்ல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இல்லை, நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்ல தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் இமோஷன்ஸ்ல சிலதை இங்கே குறிப்பிட்டிருக்கோம். ஸோ கவலை, கவனமின்மை, எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பயம், குழப்பம், இதெல்லாம் சில ஒரு சாம்பிளுக்கு எடுத்துட்ட சில நெகட்டிவ் இமோஷன்ஸ். ஸோ இப்போ சரி, இப்ப இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளத்தை ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணணுமா, இல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு ஆணி வேர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம புடிஞ்சுட்டு அதை புடிச்சுட்டு அதை மட்டும் கலைஞ்செடுத்தா போருமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒன்னொன்னா இதெல்லாம் டேக்கிள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது எல்லாத்துக்கும் இருக்கிற பேஸ் ஆணி வேர் இருக்கு இல்லையா, அந்த ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை நம்ம புரிஞ்சுட்டு அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சால்வ் ஆயிடும். சரி, இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் சொல்றோமே, ப்ராப்ளம் எங்க இருக்கு? நம்ம அகம் பார்த்தோம், புறம் பார்த்தோம். ஸோ ரெண்டு இடத்துலயும் ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஆக்சுவலா ப்ராப்ளம்ஸ் அகத்துல ப்ராப்ளம்ஸா புறத்துல ப்ராப்ளம்ஸா அப்படின்னு பாக்கலாம். அது சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மைண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அதை வந்து எடுத்துக்கிறது, என்ன நடக்கிறது, ப்ராப்ளம் நிஜமாவே நம்மளுக்குள்ள மைண்ட்ல அகத்துல இருக்கா இல்ல புறத்துல இருக்கா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இத சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க ட்ரெயின்ல ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க, ஃபேமிலியோட நீங்க எல்லாம் சேர்ந்து டெல்லிக்கு ஒரு ட்ரிப் போறேன்னு வச்சுக்கோமே. ஸோ ட்ரெயின்ல நீங்க எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க. அந்த ட்ரெயின்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. தாப்புல அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு. அந்த ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப சுட்டித்தனம் பண்றது, ரொம்ப வாழ்த்தனம் பண்றது, பயங்கர அமக்கலம் பண்றது, எல்லாரையும் போட்டு வம்பிழுத்துன்னு உட்காந்துருக்கு, சாமான எல்லாத்தையும் நோண்டின்னு உட்காந்துருக்கு. ஸோ பயங்கர வாழ்த்தனம், சுட்டியா இருக்கு, பயங்கர சுட்டிகளா இருக்கு ரெண்டு குழந்தைகளும். அந்த அப்பா வந்து எதிர்க்க உட்காந்துருக்கவர், அவர் வந்து இதெல்லாம் கவனிக்காம அவர் ஏதோ ஒரு உலகத்துல அவர் மாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு, வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, என்னவோ எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பார்வை வேற எங்கேயோ இருக்கே தவிர, மனசு வேற எங்கேயோ இருக்கே தவிர, இதை அவர் கவனிக்கவே இல்லை. அப்படியே திரும்பி குழந்தைகளை அப்பப்ப பார்த்தா கூட அவ பண்றது வந்து அவருக்கு வந்து பெரியசா தெரியல, அவர் அதை கவனிக்கவே இல்லை. ஆனா நம்ம எல்லாருமே அதனால நிறைய பாதிப்படைகிறோம். என்ன குழந்தைங்க இத்தனை மக்களும் பண்றது, நம்ம எல்லாரும் ஒரு ஜேர்னியை பீஸ்ஃபுல்லா நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் மனசு ரொம்ப பாதிக்கிறது. சரி, கொஞ்ச நேரம் ஓகே போனா போறது, நம்ம செத்த நாய் பொறுத்துட்டு இருக்கோம். ஆனா பார்த்தா அந்த பசங்களோட அமக்களும் தாங்களை ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிட்டே இருக்கு. அப்போ நம்ம வந்து அவரை கேட்கறோம், சார் என்ன சார் இந்த மாதிரி குழந்தைகள் ரெண்டும் ரொம்ப வாழ்த்தனம் பண்றதே, ரொம்ப சுட்டிகளா இருக்கே, நீங்க சொல்லக்கூடாதா, குழந்தைகளை கொஞ்சம் உட்காருங்கோ அப்படின்னு நீங்க அதாவது அதட்டக்கூடாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்போ அந்த அப்பா வந்து சொல்ற, ஓ சாரி சார், மனசு இங்க இல்லவே இல்லை. ஆக்சுவலா என்னாச்சு அப்படின்னா, என் ஒய்ஃப் வந்து ஒரு வேலை விஷயமா டெல்லிக்கு போயிருந்தா, அங்க வந்து பஸ்ல போயிட்டு இருக்கச்சே பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவ தவறி போயிட்டா,
சோனா இப்ப அவளை பாடி எடுத்துருக்கிறதுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். பட் அது குழந்தைகளுக்கு தெரியாது, நான் இன்னும் சொல்லல அம்மா இல்லைங்கிறத போயாச்சு இல்லைங்கிறத நான் சொல்லல குழந்தைகளுக்கு. அதுக்கு மாட்டுக்கு ஏதோ விளையாடிட்டு இருக்கு, என் மனசெல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி என்னன்னு நான் அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கேன். என்னால இன்னும் ஷாக்ல இருந்தே நான் மீண்டு வரல. அதனாலதான் சாரி, எங்களால உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்கு, ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிறார் அவர். அப்போ நம்ம எல்லாம் அட பரவாயில்ல சார், அதனால என்ன பரவாயில்ல அப்படின்றோம். நம்ம எல்லாருக்கும் மனசு வந்து பாவம் இல்லையா குழந்தைகள் அப்படின்னு தோணி போயிடுறது. அதுக்கப்புறமும் அந்த குழந்தைகள் வந்து அதே சுட்டித்தனம் பண்ணுறது, அதே வாழ்த்தனம் பண்ணுறது, அமக்களம் எல்லாம் பண்ணுறது. ஆனா நம்ம மனசு அதனால பாதிப்பு எதுவும் அடையவில்லை. அதுக்கு முன்னாடி பண்ண அதே சுட்டித்தனம், அதே வாழ்த்தனம், அதே அமக்களத்தை தான் குழந்தைகள் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவர் சொல்லி நம்ம விஷயம் தெரிஞ்ச அப்புறமா ஓ இந்த மாதிரியா பாவம் இல்லையா குழந்தைகள் அப்படின்னு அதுக்கப்புறமா பண்றது நம்மளுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல. சோ இது ஒரு சிச்சுவேஷன். இப்ப இன்னொன்னு பார்த்தேன் அப்படின்னா, அடுத்தது பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து உங்களோட ஊருக்கு போறேன், சொந்த ஊருக்கு போறேன், லீவ் கிடைச்சிருக்கு, ரெண்டு நாள் லீவு, சரி ஊர்ல போய் நம்ம எல்லாரையும் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு ஊருக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு போறேன். அங்க ஊர்ல போய் இறங்கி நீங்க உள்ள போயிட்டு இருக்கிறச்சையும் உங்களோட ஃப்ரெண்டை பாக்குறேன். ஆஹா அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு, ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நம்ம வரோமே எல்லாரையும் ஃப்ரெண்டை பாக்குறோமே சந்தோஷத்துல ஓடி போய் அவரை வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு ஓடுறேன் இல்லைங்க. அவர் உங்களை பார்த்த உடனே அவர் வந்து உங்களுக்கு கீழே தள்ளி உங்களை வந்து அடிக்கிறார். படிச்ச உடனே உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப வேதனையாயிருது. என்னடா அது, நம்ம ஆசாசியா வந்து இவனை கட்டிக்கலான்னு பார்த்தா இவன் வந்து இப்படி அடிச்சுட்டானே அப்படின்னு மனசு ரொம்ப நம்மளுக்கு வேதனையாயிருது. சரி நீ எழுந்து வருத்தப்பட்டுட்டே போறோம், நம்ம மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சிடுறது, என்ன இப்படி பண்ணிட்டானே நம்ம ஆசையா வந்தோமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு. போயிட்டே இருக்குச்சு, இதற்கு இன்னொரு ஃப்ரெண்டு வரு. அவரை பார்த்தோடனே ஆஹா அப்படியே சட்டுன்னு ஒரு செகண்ட் தோணுறது, நம்மளும் இப்போ கட்டிக்கலாமா, அப்புறம் வேண்டாம்ப்பா இப்பதான் அவன்கிட்ட அடி வாங்கினோம், இவனும் அடிச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு நீங்க கண்டும் காணாத மாதிரி சைட்ல எப்படி போறேன். ஆனா அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களை பார்த்த உடனே ஓடி வந்து உங்களை கட்டி அணைச்சிக்கிறார். அணைச்சுட்டு எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா, குழந்தையெல்லாம் என்ன பண்றது, குழந்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு அவர் எல்லாம் விசாரிக்கிறது. சோ அப்ப நீங்க சொல்றீங்க, அப்ப நீங்க எப்படி பேசிட்டே இருக்கே, நீ எப்படி இருக்க, நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசிச்சு சொல்றாரு, ஏ நான் அந்த பார்த்தேன் அவனை, அவன் ஆனா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல வரதுக்கு முன்னாடியே பார்த்தேன் அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்ற, ஆமா அதையே கேக்குற, அவன் வந்து இன்னும் ரெண்டு மாசமா சித்தபெருமை படிச்ச மாதிரி இருக்கான், என்னன்னு தெரியல, யாரை பார்த்தாலும் அடிச்சுட்டு இருக்கான், என்னன்னே தெரியல, நாங்களும் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாக்கலாம்னு பாத்துட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் சரியா அமையல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ற. உடனே உங்களுக்கு அடடா சப்பாவும் இல்லையா, நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு தோணுது. அது வரைக்கும் நம்ம வந்து மனசு பாதிப்படைஞ்சது வந்து அப்ப வந்து மனசு சாதாரணமாயிருது, அந்த பாதிப்பு வந்து நம்மளை விட்டு போயிடுறது. சரி இப்போ நம்ம இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இப்ப ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, வெளி உலகத்துல ப்ராப்ளம் அப்படின்னா எப்பயுமே நம்ம மனசு வந்து அமைதியா இல்லாம அது பாதிப்படைஞ்சுதான் இருக்கணும். சோ வெளி உலகத்துல ப்ராப்ளம் ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்மளோட ரியாக்ஷன்ஸ், நம்மளோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சோ இப்போ இதுக்கு இந்த க்வெஸ்சன் நீங்க சொல்லுங்க, இப்ப பிரச்சனை ஆக்சுவலா வெளி உலகத்துல இருக்கா, புறத்துல இருக்கா, இல்ல அகத்துல இருக்கா? சோ ப்ராப்ளம்ஸ் வெளி உலகத்துல இருக்கிற பீப்புள், சிச்சுவேஷன், திங்ஸ் அவாகிட்ட இருக்கா, இல்லைனா அவளால நம்மளுக்குள்ள உள்ள வர தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், அதனால அங்க இருக்கா பிரச்சனை, பிரச்சனை இங்க இருக்கு. சோ இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் க்வெஸ்சன் நம்பர் ஒன். பிரச்சனை புறத்துல இருக்கா, இல்ல புறத்துனால நம்ம உள்ளுக்குள்ள வர தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் அங்க இருக்கா? இது வந்து ஹோம்ஒர்க் க்வெஸ்சன் நம்பர் ஒன். இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல அனுப்புவோம். சரி இப்ப நம்ம மைண்டை பத்தி பார்த்தோம் வரோம் இல்லையா. இப்ப நம்ம மைண்டையே எடுத்துப்போமே. இப்ப நம்ம மைண்ட் வந்து சரி மைண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறச்சே, வெளியில புறத்துல ஒரே பீப்புள், சிச்சுவேஷன், திங்ஸ், அதாவது ஒரே பர்சன் இருக்கலாம், இல்ல ஒரே சிச்சுவேஷன் இருக்கலாம், இல்ல ஒரே பொருள் இருக்கலாம். ஆனா அதை வந்து மூணு பேர், நாலு பேர், பத்து பேர் இருக்கா அப்படின்னா பத்து பேரும் பத்து விதமா அதை எடுத்துப்பாளே தவிர எல்லாரும் ஒரே விதமா எடுத்துப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ வெளியில ஒரே புறம் இருந்தாலும் அகத்துல அவாவாளுக்கு வேற வேற தாட்ஸ், வேற வேற இமோஷன்ஸ் தான் வருமே தவிர ஒரே மாதிரி உணர்வுகள், உணர்ச்சிகள், ஒரே மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்கும் வரணும்னு இல்லை. சோ இத நம்ம ஒரு ஸ்லைடு மூலமா இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இதை பார்த்தேன் இல்லையா, இப்ப அடுத்த ஸ்லைடு பாருங்க. இப்ப வெளியில மொபைல், இந்த டெம்பர்ட் கிளாஸ், வெளியில ஸ்கிரீன் கார்டு உடஞ்சு போயிடுது.
இப்ப ஒருத்தருக்கு வந்து அது வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்கறது. அடடா என்னடா அது இப்படி உடஞ்சிருச்சே அப்படின்னு அவன் ரொம்ப பாதிப்படைகிறார். இன்னொருத்தர் அதை கேஷுவலா எடுத்துக்கிறா. சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல அதை நம்ம மாத்திண்டா போச்சு அப்படின்னு அவன் அதை கேஷுவலா எடுத்துக்கிறா. சோ வெளியில ஒரே சிச்சுவேஷன் தான் இருக்கு ரெண்டு பேருக்குமே. ஆனா ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கிற விதம் வேற வேறையா இருக்கு. சோ இவா மைண்டு வேற மாதிரி வேலை செய்யறது, அவா மைண்டு வேற மாதிரி வேலை செய்யறது. சரி இப்ப நம்மளையே எடுத்துப்போமே, நம்மளே ஒரு வீடு வாங்குறோம், வீடு வாங்கிட்டோம், ரொம்ப நாளா ஆசைப்பட்டோம், இந்த மக்களமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம், நன்னா அமைஞ்சிருத்தோம், எல்லாருமே வந்து பாத்துட்டோம், மக்களமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிங்கிறா, படு ஜோரா இருக்கு அப்படிங்கிறா. சோ எல்லாரும் சந்தோஷப்படுறச்சு, நம்மளும் வீடு வாங்கினோடனே பயங்கர சந்தோஷமா இருக்கு, ஆஹா அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. சோ வீடு வாங்கின புதுசுல இருக்கிற சந்தோஷம் சில மாசங்கள் போன அப்புறமா அதே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. முதல்ல இருக்கிற சந்தோஷமும் எக்ஸைட்மெண்ட்டும் அதுக்கப்புறமா அது அப்படியே நீடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி அது நீடிக்கிறது கிடையாது. சோ ஒரே மாதிரி வெளியில இருக்கிற பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் வேற வேற மனுஷாளுக்கு வேற வேற மாதிரி எண்ணங்கள் உணர்ச்சிகளை கொண்டு வருது. அதே மாதிரி வெளியில இருக்கிற பொருள் நம்மளுக்கே எடுத்திருந்தாலும் கூட அதே மாதிரி உணர்ச்சிகளையோ தாட்ஸையோ எப்பயுமே கொண்டு வருதா அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை. இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். எதுவுமே ஸ்டாண்டர்டா சேஞ்ச் ஆகாம இல்ல, ஸ்டாக்னண்டா எதுவுமே இல்ல. எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ரோட்ல ஒரு கார் எரிஞ்சுட்டு இருக்கு, அதை பார்த்த உடனே நம்மளுக்காக கார் எரியறதே அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா இதெல்லாம் சினிமாலதான் பாத்திருக்கோம்ல, நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு தோணுறது. எல்லாருமே அவாவா அவாவா அதை போட்டோ எடுக்கிறா, அதை வீடியோ எடுக்கிறா, இல்ல வெறுமே வேடிக்கை பாக்குறா, இல்ல வேற ஏதாவது பண்ண முடியுமா, போன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கறது பாப்பா. உடனே ஃபயருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி அதை ஃபயரை டவுஸ் பண்ண ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமான்னு பாப்பா. அந்த மாதிரிதான் பாப்பாலே தவிர மத்தபடி வேற பாதிப்பு அவளுக்கு எதுவும் இல்லை. இதே அந்த கார் நம்மாத்து வாசல்ல இருக்கிற நம்ம காரா இருந்தது அப்படின்னா மனசு வந்து ரொம்பவே பாதிப்படைகிறது. சோ நம்ம காரா இருந்தா பாதிப்பு வேற மாதிரி இருக்கு, வேற காரா இருந்ததுன்னா பாதிப்பு வேற மாதிரி இருக்கு. சரி இப்ப நம்ம நிறைய கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோமே, நினைச்சுட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் அச்சீவும் பண்ணிடுறோம். அச்சீவ் பண்ணப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஆஹா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருத்துப்பா, அப்பா எல்லாமே என்ன அமைஞ்சாச்சு லைஃப்ல, இனிமே நம்ம நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுவும் இல்லை. மனசு உடனே அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது வாங்கலாமா, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசு ஓடிண்டே இருக்கு. சோ கோல் ஆஃப்டர் கோல் ரன் பண்ணிட்டே இருக்கும், ஓடிண்டே இருக்கும். நம்ம எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியல, ஆனா ஓடிண்டேதான் இருக்கும். நம்ம அடுத்த ஆசை அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட் இதுக்கு போயிட்டே இருக்கும். சோ நம்ம மனசு பார்த்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு கப்பு இருக்க மாதிரி, அது அடியில ஓட்டை இருக்க மாதிரி, அதுக்குள்ள நீங்க எத்தனை போட்டாலுமே கீழே போயிட போயிட்டே இருக்கே தவிர அதுல உள்ள தங்கறதே கிடையாது. எத்தனை போட்டாலுமே அது திருப்தி அடைஞ்சு ஆஹா போறோம் அப்படின்ட்டு சொல்ல போறது இல்ல. அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னா அது போயிட்டே இருக்கு. ஏன் இப்படி ஆக்சுவலா என்னதான் நடக்கிறது, ரியாலிட்டியில என்ன நடக்கிறது, ஏன் இப்படி நம்ம ஓடிண்டே இருக்கோம் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம அடுத்த வாரங்கள்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வாரத்துக்கான க்வெஸ்சன் நம்பர் டூ, ஹோம்ஒர்க் க்வெஸ்சன் நம்பர் டூ. இப்போ நம்ம மனசை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. இப்ப உங்களுக்கு நான் ரெண்டு சிச்சுவேஷன் சொல்றேன், அந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் வேணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சோ இது சிச்சுவேஷன் நம்பர் ஒன். இதுல வந்து புற உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே கலவரமா இருக்கு, அமக்கலமா இருக்கு, ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, வெளியில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, புற உலகத்துல எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து அது எதிரியுமே பாதிப்படையாம நம்ம நிம்மதியா நம்ம மாட்டுக்கு நார்மலா ரொம்ப பாதிப்பு எல்லாம் இல்லாம நம்ம சாதாரணமா நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது சிச்சுவேஷன் நம்பர் ஒன். இது வந்து சிச்சுவேஷன் நம்பர் டூ. வெளியில புற உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை, அங்க அமைதியா இருக்கு, அங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரிதான் எல்லாமே இருக்கு, அங்க எல்லாமே சாதாரணமா இருக்கு, நன்னாவே அமைஞ்சிருக்கு. புற உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு நன்னாவே அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம மனசுக்குள்ள நிம்மதியோ சந்தோஷமோ இல்லாம நம்ம என்னவோ வெப்பப்பாடு கவலையிலையும் பாதிப்படைச்சுட்டே இருக்கணும். சோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் ஹோம்ஒர்க் க்வெஸ்சன் நம்பர் டூ. சோ இப்ப ரெண்டு ஹோம்ஒர்க் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டுத்துக்கான பதில நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கான ஆன்சர்ஸ நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி, நவராத்திரியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சோ வி வில் அகெயின் மீட் நெக்ஸ்ட் வீக். டில் தென் சி யூ ஆல், பை.